உன் குறைவுகளை சந்திப்பேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10. உன்னுடைய வாழ்க்கை எனக்கு மகிமையை கொண்டு வரும்படிக்கே உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன். உன் குறைவுகள் மத்தியில் நீ என்னை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நான் அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பயந்து நீ நடக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படாது. அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கிறாய். இன்று நான் உன்னுடைய குறைவுகளை அற்புதமாய் சந்திப்பதை நீ காண்பாய். சாரிபாத் ஏழை விதவையின் குறைவை பஞ்சகாலம் முழுவதும் சந்தித்தேன். தீர்க்கதரிசியின் மனைவியையும் பிள்ளைகளையும் வெறும் பாத்திரங்களை எண்ணெயினால் நிரப்பி மகிமையாய் சந்தித்தேன். காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசத்தை பூரணமாய் தந்து சந்தித்தேன். இன்று உன்னுடைய தேவைகளை என்னிடத்தில் சொல்லிவிடு. எப்படி நடக்கும் என்ற சந்தேகத்தை புறம்பே தள்ளிவிடு. சகலமும் நன்மைக்கே என்று விசுவாச அறிக்கையிடு. நான் சந்திப்பேன் என்பதை இன்றே முழக்கமிடு. ஜெபம். பரிசுத்த பிதாவே, என்னுடைய குறைவுகள் அனைத்தையும் நீ சந்திக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.